நாள்பட்ட இருமல், சளியில் ரத்தம் படிதல், மூச்சு திணறல், குரல் மாறுதல், எடை குறைந்து கொண்டே இருப்பது, இதெல்லாமே இருந்தால் எனக்கு நுரையீரல் புற்றுநோய் வருமா? நான் டாக்டர் பெலிண்டா அனெட், கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. நுரையீரல் புற்றுநோய் இந்தியாவில் இட் இஸ் தி செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் கேன்சர் ரிலேட்டட் டெத். யாருக்கு வரும்னா, மெயினாக புகைப்பிடிக்கிறவங்களுக்கு மோஸ்ட் காமன். அதாவது புகைப்பிடிப்பவர்களுக்கு 15-30% மோர் காமன் தேன் நான் ஸ்மோக்கர்ஸ். ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும்னா பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நான் ஸ்மோக்கர்ஸ் அவங்களுக்குமே வர அதிக வாய்ப்பு உண்டு. அதாவது பேசிவ் ஸ்மோக்கிங், புகைப்பிடிப்பவர்கள் கூட இருக்கிறவங்களுக்குமே அதிக ரிஸ்க் தான். செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் எக்ஸ்போஷர்னு பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் ஸ்மோக் எக்ஸ்போஷர், அப்புறம் ஃபயர்வுட் ஸ்மோக் எக்ஸ்போஷர், இண்டஸ்ட்ரீஸில் வந்து டாக்ஸிக் ஃபியூம் எக்ஸ்போஷர், அதாவது ஆர்சனிக், ஆஸ்பஸ்டாஸ், இந்த மாதிரியான ஹெவி மெட்டல் எக்ஸ்போஷர்ஸ், அப்புறம் ரேடியேஷன் எக்ஸ்போஷர், இதெல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். 50-60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் மோஸ்ட் காமன். அது ஆண்களுக்கு மட்டும்தான் வரும்னா இல்லை, பெண்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு வரதுக்கான காரணங்களில் ஒன்று வந்து ஜெனெட்டிக் மியூட்டேஷன். ஃபேமிலியில் யாருக்காவது லங் கேன்சர் இருந்தாலும் உங்களுக்கு வர அதிக வாய்ப்பு உண்டு. அதாவது நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரில் இருந்தீங்கன்னா இயர்லி வந்து லோடோ சிடி ஸ்கேன் எடுத்து அதை வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது போக நாள்பட்ட இருமல், அதாவது இருமல் வந்து 3 வாரத்துக்கு மேலாக இருந்து கொண்டே இருப்பது, சளியில் வந்து ரத்தம் படிதல், அதாவது அப்பப்போ வந்து கோடு மாதிரி ரத்தம் வந்து படிஞ்சு கொண்டே இருக்கிறது, மூச்சு திணறல், மூச்சு திணறல் வந்து முன்னாடி வந்து படி வந்து மாடிப்படியெல்லாம் என்னால் ஈஸியாக ஏறிட முடியும், ஆனால் இப்போ வந்து படி ஏறும் போது அதிகமாக வந்து மூச்சு திணறல் இருக்குது. அப்புறம் நெஞ்சு வலி, நெஞ்சு வலி வந்து வலதுபுறமோ இடதுபுறமோ ஏதாவது லோக்கலைஸ்டாக ஒரு பெயின் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது, பகல் இரவு பாராமல் இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த மாத்திரை போட்டாலுமே அந்த வலி வந்து போக மாட்டேங்குது. குரல் மாறுதல், அதாவது குரல் வந்து மாறியிருக்கு ஆனால் பழையபடிக்கு வரமாட்டேங்குது, குரல் மாறின குரல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. சாப்பிடும் போது முழுங்க கஷ்டமாக இருக்கிறது. அப்புறம் உடல் எடை குறைதல், உடல் எடை வந்து குறைஞ்சு கொண்டே போகுது, கடந்த 3 மாதமாக என்னோடய எடை குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா உடனே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.